பிரபல இயக்குநரை சந்திக்கிறோம். இவர் யாருன்னா சுதேசின்ற படம், விஜயகாந்த் நடித்த படம், அதை அவர் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. அடுத்தது உச்சத்திர சிவா அப்படிங்கிற கரண் படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ அவருடைய அவருடைய இன்டர்வியூலேயே அவர் என்னென்ன படங்கிறத அவர் தெளிவாக சொல்லுவாப்புல. இப்போ அவரை நம்ம சந்திப்போம். வணக்கங்க சார். நீங்கள் விஜயகாந்த் வச்சு வாழ்க்கையில் வந்து படம் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். நீங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வந்து விஜயகாந்த் வச்சு படம் பண்ணுறீங்க. இந்த ட்ராவல் என்ன, எப்படி உங்களுக்கு சினிமா ஆசை வந்துச்சு, எங்கே தீப்புரி ஆச்சு, எப்படி சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அது எச்ஆர்எம் டிவியின் மூலமாக நம்ம நேயர்களுக்கு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வேற சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் பக்கத்தில் செல்வநாயகபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் சார். ஸோ படிக்கும்போதே எனக்கு வந்து கலைத்துறையில் பெரிய ஈடுபாடு உண்டு. அப்போ நமக்கு அது கலை தான் அப்படின்றதே நமக்கு தெரியாமையே. ஈடுபாடுங்கிறது எந்த வயசில் சார் எத்தனை படிக்கும்போது? படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எயித்துலேருந்துன்னு வச்சுக்கோங்க. அது காரணம் என்னென்னா சின்ன வயசில், அதாவது விவரம் தெரியாத வயசுலேயே இந்த ஊரில் திரியாட்டு, காவடி எடுக்கிறது, இது மாதிரியான அந்த கோவில் மாடுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு மலையில் விடுறதுக்காக கோவில் மாடு வளர்த்து அது எல்லா ஊருக்கும் அதை தானியங்கள்லாம் வாங்கிறதுக்கு சாமி மாடை அழைச்சிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதெல்லாம் என்னென்னா அந்த கோமாளின்னு ஒருத்தர், ஒரு கோமாளி வச்சு அதாவது அங்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ ஒரு தெரு வீடு வீடுக்கு அந்த தானியங்கள் வாங்குறாங்கன்னா அந்த தெரு முக்கத்தில் அந்த மேலே அடித்து அந்த கோமாளி என்ன பண்ணுவாருன்னா டான்ஸ் ஆடுவார், ஊர் மக்கள்லாம் பார்ப்பாங்க. இது ஒரு ஒரு வழக்கமான ஒரு விஷயம். இந்த நிகழ்வில் என்னைய ஆட வைப்பாங்க எங்கள் கிராமத்து மக்கள். அதாவது அந்த கோமாளி கிட்ட இருக்கிற கோமாளி அந்த தலையில மரமாதிரியே நீங்க நடிக்கிறீங்க என்னை எனக்கு வச்சுட்டு அந்த கோமாளியை நீங்க போய் உட்காருங்க, ஜெயபிரகாஷ் நல்லா ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுப்பாங்க. கொடுத்து அப்போ எனக்கு அதை பற்றி எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ எங்கள் ஊர் எல்லை அவங்க கடக்கிறது வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா தெருவோட அந்த சந்திப்புலையும் நான் தான் டான்ஸ் ஆடுவேன். முத முத அப்போதான் டான்ஸ் ஆடுவேன். அப்படிதான் என்னோட, அதாவது எனக்கே தெரியாம அதுல ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வத்தை எங்க கிராமத்து மக்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஊக்குவிச்சாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா உள்ளூர்ல வந்துட்டு ஒரு உள்ளூர்காரனை வந்துட்டு ரசிச்சு பாக்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது எனக்கு உள்ளபடி எனக்கு ரொம்ப அது அமைஞ்சது எங்க கிராமத்து மக்கள். அதுக்கு எங்க கிராமத்து மக்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஆமா, ஏன்னா அவங்க தான் வந்து டிஸ்கிரேட் பண்றவங்களாவும் சில இடத்துல இருப்பாங்க. ஸோ இவெல்லாம் என்னத்த போனா, இவெல்லாம் என்னத்த பண்ணா, இப்படியே சொல்லி சொல்லியே பல பேரை வந்துட்டு அவனுக்கே நம்பிக்கை இல்லாமல் பண்ணி விட்டுருவாங்க. அவன்கிட்ட இருக்கிற திறமையே வெளியில்லாமல் போயிடும். ஆனால் எனக்கு உள்டாவான ஒரு விஷயம், ஒரு கிராமமே உங்களுக்கு ஒரு கிராமமே வந்துட்டு இவன் இவன் நல்லா ஆடுவான், இவன் நல்லா பாடுவான், இவன் நல்லா டான்ஸ் ஆடுவான், நல்லா நடிப்பான், ஜெயபிரகாஷ் மாதிரி ஆடுறதுக்கு முடியாதுப்பான், இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை உண்மையிலே ஒரு ஒரு பெரிய மகா கலைஞன் போல் இருக்கு. அப்போ நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆளே அல்ல, நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக சினிமா தான் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை எங்கள் கிராமம் உருவாக்குறதுல எங்கள் கிராமத்து மக்களுக்கு உள்ளபடியே படிக்கும் போதே அந்த கிராமம் வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே இது நடந்துருச்சு. எட்டாம் கிளாஸ் வரும்போது அதுக்கப்புறம் தான் நாங்களா நண்பர்களை சேர்த்து டான்ஸ் பண்றதுக்கு அந்த மாதிரியான மூமெண்ட்டை நோக்கி போக ஆரம்பிச்சோம். ஸோ இது திருவிழாக்கள்லாம் நாங்கள் வந்துக்கிட்டு அட்டன் பண்ணுவோம். அட்டன் பண்ணி இது மாதிரி டான்ஸ் ஆடுறது, நாடகங்கள் போடுறது. இது இதே சேம் டைம் நான் என்ன பண்ணுவேன்னா சிறுகதைகள் எழுதி பத்திரிகைகள் காண்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தபாலில் பணம் வரும். அப்போ அந்த வயசில் கிராமத்தில் தபாலில் 200 ரூபா 300 ரூபான்னு வரும்போது அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நமக்கே நம்ம எழுத்து மேலே இருக்கிற ஒரு ஒரு நம்பிக்கை அதிகமாகிடுச்சு. ஏன்னா நம்மளுடைய நம்ம எழுதுறதே ஒரு படைப்பான்னு தெரியாது. அதை வந்துட்டு ஒரு வாரமலரில் ஒரு திறமலர் மாதிரியான ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான பத்திரிகையிலிருந்து உங்கள் அந்த கதையை பிரசுரம் பண்ணி அதுக்கு பணமும் வரும்போது எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கேன். அந்த நீங்கள் சொல்கிற காலகட்டங்கள்லாம் வந்து நல்லா புழிச்சு அது மாதிரி பண்ணாமல் போகணுவாங்க. மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா நான் ஸ்கூலில் பெருசாக நல்லா படிக்க மாட்டேன். ஓ, அப்படி ஆளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸாகவே இருந்தது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்துக்கிட்டு 200 ரூபா மணி ஆர்டர் வந்திருந்தது. எனக்கே தெரியாது வந்துட்டு இது மாதிரி தேடி வர்றாரு போஸ்ட்மேன். அப்படி வந்து கொடுக்கும்போது எனக்கு ஆச்சரியம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா அதில் அவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க
இதுமாதிரி இத்தனாவது வாரத்தை வார பத்திரிக்கையில் உங்களை உங்கள் கதை வந்து பிரசுரம் ஆகியிருக்கு, அதுக்கான தொகை அப்படின்னு போட்டு அந்த புக்கை போய் அந்த புக்கு நமக்கு கிராமத்தில் வரலையே, அது வாரமலர், அந்த தினமலர் பேப்பர் வாங்குறவங்களுக்கு தான் அது வரும். ஸோ சலூன் கடையெல்லாம் முதுகுளத்தூருக்கு போய் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு சலூன் கடையாக தேடுறோம் அந்த புக்கை எடுத்தே ஆகணும் முத முதல் வந்த கதை அப்படின்ட்டு. அப்புறம் தேடி ஒரு சலூன் கடையில் அவரே சொல்லிட்டாரு, நிறையா அடிக்க இருந்தது தம்பி எல்லாமே அங்கே தான் இருக்கு, நீ போய் பொறுமையாக உட்காந்து தேடி எடுத்துக்கணும் அப்படின்னு தேடி எடுத்து அந்த இதை ரொம்ப நாள் பத்திரமா வச்சுருந்தேன். அது ஃபஸ்ட்டு அந்த நாடகத்தோட பேர் வந்து நாடகத்தின் வெற்றி, அந்த கதையோட பேர் சிறுகதையின் பேர். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்துக்கிட்டு அதில் ஒரு ஆர்வம் அதிகமாகி ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டு லெவல் கூடும்போது சரி அடுத்தது இங்கே என்ன, எல்லா துறை எல்லா கலையையுமே சினிமா தன்னகத்தை இழுத்துக்கிடுச்சு, அதான் இன்னைக்கு நடந்தது. யாருமே வந்துட்டு நான் போய் தெருக்கூத்து கலைஞன் ஆக போகிறேன்னு இப்போ லட்சியம் வச்சுக்கிறது கிடையாது, நான் கரகாட்டக்காரன் ஆக போகிறேன்னு லட்சியம் வச்சுக்கிறது கிடையாது, எல்லாருக்குமே சினிமாவில் போய் நான் கரகாட்டக்காரன் தான் ஆடணும் அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு சினிமா அத்தனையும் சுவீகாரம் பண்ணிக்கிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளும் சினிமாவை நோக்கி தான் வந்தாகணும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஸோ அப்படி சொல்லாமல் வந்துட்டு இங்கே வடபழனி கோவில்கிட்ட வந்துட்டு எங்கள் ஊருக்கார் ஒருத்தர் பால் கடை வச்சுருந்தார். அப்போ நேராக போயிட்டு அவர்கிட்ட போயிட்டேன். அவர்கிட்ட போனால் அவருக்கு ஆச்சரியம், என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிறான் திடீர்னு, என்னடா என்ன என்ன மாப்பிள்ளை அப்படின்னா நான் சினிமாவில் சேர்க்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொல்லும்போது அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, இது எப்படி முதல்ல வந்த ஊரில் இருந்து. உடனே அவர் வீட்டுக்கு ஆள் அனுப்பி என்னை கூட்டிகிட்டு போய் உன்னை சாப்பிட வச்சு அவனை தங்க வைங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு ஊருக்கு தகவல் சொல்லி விட்டார். ஸோ அது ஃபெயிலியர் ஆகி போயிட்டேன் ஊருக்கு திரும்ப, வேறு வழி இல்லை, ஊருக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறமும் எனக்கு வந்துட்டு படிப்பில் பெரிய ஈடுபாடு இல்லாமல் பரமக்குடியில் போய் ஒரு டான்ஸ் குரூப்பு நண்பர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கிட்டோம். உருவாக்கி கொஞ்சம் மெச்சூர்டாக பெரிய லெவலில் பண்ண ஆரம்பித்தோம். அது திருவிழாக்கில் பணம் வாங்கிக்கிட்டு அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது, இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இவன் நான் இப்படியே தெரிகிறேன்னு சொல்லிட்டு என்னை பாரி அனுப்புறதுக்கு வீட்டில் ஏற்பாடு பண்ணாங்க. இவன் திருத்த மாட்டான், இப்படியே போனால் லைஃப் வந்துட்டு இதுவாகிடும் அப்படின்ட்டு எனக்கு. அப்புறம் பாரின்னு அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாரின் அங்கே ஒரு 3 வருஷம் தான், முடியல. அதுக்கப்புறம் எழுதி கொடுத்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணி கிளம்பி வந்துட்டேன். நான் வந்து வீட்டில் நிற்கும் போது எங்கள் வீட்லேயே தெரியும் மாறில இருந்தா அப்படின்னாங்க. முடியவே முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்னைய இதுக்கப்புறம் எது எந்த வகையிலையும் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வந்து இங்கே தங்கி அதுக்கான முயற்சி செய்ய ஆரம்பித்தேன். அப்போ என்னுடைய அந்த பிடிவாதம் வந்துட்டு எங்கள் அண்ணன், அதாவது எங்கள் அண்ணன் நாங்கள் மொத்தம் 5 பேர், அதில் எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் ஒருத்தர் ராமலிங்கம் வந்துட்டு இப்போ அவர் சமீபத்தில் பணம் கழிக்க மாறான். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அவர் வந்து என்னென்னா இவன் இதுக்கப்புறம் இப்படியே விட்டுறத விட நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைரக்டர், அவர் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து ஒரு டைரக்டர் ஊரில் மதுரையிலேயே. ஸோ அவரை போய் பார்த்து இந்த மாதிரி தம்பி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருனா அவருக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் வாங்கிட்டு அவரை போய் பார்த்து. ஸோ இந்த மாதிரி அவருடைய இது சப்போர்ட்டு, அது அவர் படம் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை அவர் படம் ஒர்க் பண்ணுறதா இருந்தேன், அதுக்கப்புறம் அவரே பண்ணலை, அவர் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மாதம் மாதம் அண்ணன் வந்து எனக்கு பணம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டார். இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறத விட நான் சந்தானம் சொல்லிட்டு ஒரு அவர் என்னன்னா எந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணுவார் டிவியில் காமெடி ப்ரோக்ராம் பண்ணுவார், ராஜ் டிவி சன் டிவி அப்போலாம் ரொம்ப ஃபேமஸாக இருப்பார். அவரும் படவா கோவி இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நான் தான் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், ஸ்கிரிப்ட் பண்ணுறது அசோசியேட்டாக இருந்து டோட்டலாக அவங்களே நடிப்பாங்க. ஸோ நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கணேசராஜ் நம்ம சின்ன தாயில் ஆமாம் அவர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரிங்க சார், அங்கேருந்து ஊர்லேருந்து வந்தீங்க, எப்படி விஜயகாந்த டச் பண்ணி ஒரு
பெரிய மாஸ் ஹீரோ அந்த கால இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஒரு கேப்டன் வச்சு நீங்கள் படம் பண்ணுறாங்க உழைப்பு அதிகமாகும் எப்படி அந்த சாத்தியப்படுத்துறது இல்லை எனக்கு என்னென்னா நான் சுதேசிக்கு முன்னாடியே ஒரு படம் கம்மிட் ஆயிருக்கு